1976 தான் பவதானி அவர்கள் பிறந்திருக்காங்க. மியூசிக் டைரக்டர் இசைஞானி இளையராஜாவோட இரண்டாவது மகள் பவதாரிணி. இவங்களுக்கு கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜான்னு ரெண்டு சிபிலிங்ஸும் இருந்திருக்காங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து யுவன் சங்கர் ராஜாவாக இருக்கட்டும், கார்த்திக் ராஜாவாக இருக்கட்டும், அல்லது இசைஞானி இளையராஜாவாக இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்களோ அதே அளவுக்கு இம்பாக்ட் பவதாரிணியும் கிரியேட் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவதானி அவர்கள் ஒரு மியூசிக் டைரக்டராகவும் நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி படங்கள்லையும் அவங்க மியூசிக் பண்ணியிருந்திருக்காங்க. காதல் வாண்டிடா அப்படின்ற பாடல் மூலயமா தான் பவதானி அவர்கள் முத முதல்ல சிங்கராக இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்ற பாடல் பாடி அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டும் கிடச்சிருந்திருக்கு. ரொம்பவே ஒரு யூனிக்கான வாய்ஸ் தான் பவதானி அவர்களுக்கு. அவங்களோட வாய்ஸ்னால நிறைய ஃபேன்ஸை அவங்க கட்டி இழுத்துருந்துருக்காங்க. அண்ட் அவங்க மியூசிக் பண்ண நிறைய படங்களுமே வந்து ரொம்ப நாளாக வரவேற்பும் பெற்றிருந்திருக்கு. 2006 பவதானி அவர்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்திருக்கு. பவதானியோட ஹஸ்பண்டோட பேர் சபரிராஜ். ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆன பிறகும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. பவதானி அவர்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்பொழுதுமே இருந்திருக்காங்க. முக்கியமாக யுவன் சங்கர் ராஜா ரொம்பவே சப்போர்ட்டிவாக தான் அவங்க அக்காவுக்கு இருந்திருக்காரு. பவதானி அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜானா ரொம்ப பிடிக்கும். யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு கைடாகவும் ஒரு மென்டராகவுமே வந்து பவதானி அவர்கள் இருந்திருக்காங்க. பவதானி அவர்களுக்கு யுவன் சங்கர் ராஜாவை ஒரு மியூசிக் டைரக்டராக்கி பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசை. அண்ட் அவங்களோட தூண்டுதல் பேரில் தான் வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே வந்திருக்காரு. அதனாலேயே என்னவோ தெரில, யுவன் சங்கர் ராஜா அவங்க அக்காவை எப்பொழுதுமே வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதனால வருஷம் அவங்க அக்காவோட பர்த்டே வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப கிராண்டாகவே கொண்டாடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா வருஷமும் நிறைய பேர் இன்வைட் பண்ணி அவங்க பர்த்டேவை கொண்டாடுவாங்க. பவதானி அவர்கள் நிறைய பாடல்கள் பாடியிருந்தாலும் 2002 தான் வந்து அவங்க முத முதல்ல மியூசிக் டைரக்டராக அறிமுகமாயிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா அண்ட் வெங்கட் பிரபு இவங்க காம்பினேஷன் வந்த எல்லா படங்கள்லையுமே வந்து கண்டிப்பாக ஒரு பாடலாவது இவங்க பாடிடுவாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான ஒரு மெம்பராக இவங்க பார்க்கப்பட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே பவதானி அவர்களுக்கு உடல்நிலை சரியாக இல்லை. அவங்க ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரீசண்டாக தான் அவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்ற விஷயமே கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து 4th stage இருந்த காரணத்தினால டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து இவங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் இளையராஜாவும் சரி, யுவன் சங்கர் ராஜாவும் சரி, கண்டிப்பாக நாங்கள் பவதானியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஸ்ரீலங்கா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அவங்களோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உயிரிழந்துட்டாங்க. அவங்களோட உயிர் அவங்கள விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இளையராஜாவும் சரி, யுவன் சங்கர் ராஜாவும் சரி, இரவோடு இரவாக ஸ்ரீலங்கா போய் அவங்களுடைய உடலை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்களுடைய உடல் வந்து எல்லாரோட பார்வைக்காகவும் வைக்கப்பட்டிருக்கு. இளையராஜா அவர்களோட ஃபேமிலிக்கு இந்த இழப்பு ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்க்கப்படுது. என்ன தான் பவதானி அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவங்களோட பாடல்கள் மூலிமா எப்பொழுதுமே நம்ம கூட தான் இருந்துகிட்ருக்காங்க.